எல்லாவரும் கண்களை மூடி இந்த சிலுவை தியான கூட்டத்தினுடைய இரண்டாவது நாளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி ஜெபத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே நம்முடைய சிலுவை தியான கூட்டங்களிலே கலந்து கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனுடைய கிருபை ஆண்டவரே இன்னும் அதிகமாக எங்கள் மேலே இருப்பதாக ராஜா. ஆண்டவரே இந்த சிலுவையை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அது புது பலனை கொடுக்கறதா இருக்கட்டும் அப்பா. அது ஆவியிலே ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே புதிய புதிய காரியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த தூரத்தில் இருந்தோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை தரிசிக்கும் போது தேவ கிருபை ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அளவில்லாமல் எங்கள் மேல் இறங்குவதாக அப்பா. ஓ தேவனுடைய கிருபை ஆண்டவரே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே நம்முடைய மகிமையினால் வழி நடத்துவீராக ராஜா. ஆண்டவரே உலக சூழ்நிலைகள் ஆண்டவரே எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை கண்மலையிலே ஆண்டவரே வெடிப்பிலே வைத்து இம்மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே இனியும் ஆண்டவரே ஹாலேலி அதே போல காது பாதுகாப்பீராக ராஜா. ஓ தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களை மூடி கொள்ளட்டுமாய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சிலுவை தியானத்தில் ஆண்டவரே உம்மை இன்னும் அதிகமாய் நாங்கள் ஆண்டவரே ருசி பார்க்க ஆண்டவரே உம்முடைய அன்பில இன்னும் அதிக அதிகமாய் வளர ஓ தேவனுடைய கிருபை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டத்தை ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுக்க போற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்த போகிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். எல்லோரும் விடுதலையோடு கூட கரங்களை கட்டி உற்சாகத்தோடு கூட கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டு முதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே என்று சொல்லி பாடி கர்த்தரை கனப்படுத்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே குளோரி. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்து
எபிநேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பெலனானார் யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் என்னை மறவாத என் நேசரே பாடுவோமா. குளோரி. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றே. என்னை ஆயனை போல நடத்துகிறீ, அபிஷேகம் செய்கின்றே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக நீர் சிந்தினீரே. கூறப்பாடுகள் யாவையும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை கனப்படுத்த போகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளாக நம்மை மறைத்து கொள்ள போகிறோம். மாசில்லாரத்தும் எந்தனுக்காய் சிந்தினிரே. கூறப்பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. இயேசுவே, உந்தன் மாசில்லாரத்தும் எந்தனுக்காய் சிந்தினிரே. கூறப்பாடுகள் யாவும் சகித்தே, அத்தனையும் எனக்காகவே. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா.
எல்லாம் என்னை நீணைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா மேல் பாராட்டின இயேசுவே உம்முடைய அன்புக்கு ஈடாக நான் என்ன செய்திடுவேன், நரகாக்கினையில் நின்று என்னை மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடிடுவேன். சிலுவையில் யாவையும் கர்த்தனீர் செய்து முடித்து உமக்காக நான் என்ன செய்வேன், எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்றி நான் வருவேன் ஐயா என்று சொல்லி பாடி கர்த்தரை கனப்படுத்துவோமா. எனக்காக நீர் யாவும் மூடி என்ன செய்குவேன், எந்த ஜீவனுள்ள நாளில்லாம் உம் சிலுவையை
சுமந்து வருவே. எனக்காக நீயாவும் முடித்தீர், உமக்காக நான் என்ன செய்யுவேன். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவை சுமந்து வருவே. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. மாபாவியாம் என்னை நினைக்க மன்னான நான் எம்மாத்திரமையா. அன்பை தூதிப்பே தேவதூதரிலும் மகிவனாய், என்னை மாற்றின அன்பை தூதிப்பே. இயேசுவே உந்தன் மாசில்லாருத்தும் எந்தனுக்காய் சிந்தினிரே. அத்தனையும் எனக்காகவே இயேசுவே உந்தன் மாசில்லாரத்தம் எந்தனுக்காய் சிந்தினிரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவே. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூய சிலுவையை நோக்கி பார்த்து, கோர பாடுகள் யாவும் சுமந்தீர், சகித்தீர், ஏற்றுக்கொண்டீர், அத்தனையும் உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, எனக்காகவே. கோர பாடுகள் யாவையும் சகித்தீர், கோர பாடுகள் யாவையும் ஏற்றுக்கொண்டீர், கோர பாடுகள் யாவையும் சுமந்தீர். ஓ அத்தனையும் அவ்வளவு ஹல்லேலூய பாடுகளும் எனக்காக அல்லவோ. வழக்கரம் உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே எனக்காக அல்லவோ, எனக்காக அல்லவோ, எனக்காக அல்லவோ என்று சொல்லி அப்படியே கண்களை மூடி தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்து, கல்வாரியின் கருணையிதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விளையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவி நின்று பாயுதே. விளையேற பெற்றோ நாய் என்னை மாற்று விளையாக விளையாக இந்த நரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ யுவன்பு கிணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தேன் தம் ஜீவன் இந்த நரே. மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ. அன்னையும் அன்பு வைத்தே தம் ஜீவன் இந்த
அன்பை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி பாடுவோம். சொல்லி சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை எனக்காய் ஊற்றி கொடுத்தவரே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற, விலையாக உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தையே எனக்கு தந்தவரே சுவே. ஓ க்ளோரி 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 க்ளோரி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவரே ஹல்லேலூயா, உலகத்தால் ஒதுக்கப்பட்டு, உலகத்தால் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு ஆண்டவரே தூரம் கிடந்த நாட்கள் உண்டையா, ஆனாலும் ஆண்டவரே ஓ க்ளோரி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரே அந்த சிலுவை அண்டை வந்த நாளிலே ஓ ஹல்லேலூயா என் பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை மேலே கர்த்தநீர் ஊற்றி என்னை ஹல்லேலூயா விலையேற பெற்றவனாய் மாற்றினர். உம்முடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுவதற்கு ஓ ஹல்லேலூயா உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை கர்த்தநீர் எனக்கு தந்து, உம்முடைய வார்த்தையினால் என்னை ஓ சந்தித்தீரே ரீபா மகாதாரபா. ஓ க்ளோரி க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றுவதற்காக விலையேற பெற்ற உம்முடைய அபிஷேகத்தை என் மேல ஊற்றி விலையேற பெற்றவனாய் மாற்றின இயேசு ராஜாவினுடைய ஓ ஹல்லேலூயா அன்பை நினைத்து பார்த்து அவர் என் மேல் ஊற்றினது அபிஷேக அக்னியின் வல்லமையை உணர்ந்து ஓ க்ளோரி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஓ ரீபாபா தாராபா கரமகதரகதரா, ஓ ஷபாகபா தூடபாத ரங்கதரா, ரீகல மகந்தூரி மீக்கபாத ஒரு பௌதர மகந்தரா. ஓ க்ளோரி 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 க்ளோரி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி விலையேற பெற்றவனாய் மாற்றினர் இயேசுவே, உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம்.
விலையேறப்பெற்றவனாய் என்னை மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்றவனாய் என்னை மாற்றின உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். விலையேறப்பெற்றவனாய் என்னை மாற்றின உம்முடைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சிலுவை தியான கூட்டத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் கொடுத்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் இடைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை வசனம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வரட்டும். பரலோகம் பேசட்டும், பரலோக சத்தத்தை கேட்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கட்டும். பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே பரலோக ஏணிக்காக சோத்திரம். பரலோகத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிற அந்த பாலலோய சிலுவைக்காக சோத்திரம். உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே உம்முடைய கிருபையில் பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே இந்த நாளில் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக, பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கல்வாரி அன்புக்குள்ளே நீர் இழுத்து கொள்ளுவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஜீசஸ் எமலான குளோரியும் சோத்திரம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே இந்த அருமையான சிலுவை தியான கூட்டத்தினுடைய ரெண்டாவது நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த லெந்து நாட்களில் தொடர்ச்சியாக இந்த சிலுவை தியான கூட்டங்கள் நம்முடைய ஆலயத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த தேசத்தில் காணப்படுகிற இந்த லாக்டவுன் நிமித்தமாக வெளியிலிருந்து அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் வர முடியாதது நிமித்தமாக இந்த சிலுவை தியான கூட்டங்கள் தடைபடாதபடி உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி அடியனுக்கு கர்த்த கிருபை பாராட்டினார். எனவே இந்த சிலுவை தியான கூட்டம் இந்த வாரம் கடைசி வாரம். எனவே இந்த ரெண்டாவது நாள், இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக, பேசுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு நேராக வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் ஏழாவது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். நான் வாசிக்கிறேன் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. தேவப்பிள்ளையே இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது அவருடைய என்று சொல்லக்கூடியது யார்? பிதாவாகிய தேவனுடைய, பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய என்று சொல்லக்கூடிய வார்த்தை எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது? இவருடைய என்று சொல்லுவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவப்பிள்ளையே இந்த நாளிலும் சிலுவை தியான கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிற வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சிலுவையை பூமிக்கு கடந்து வந்து சிலுவை சுமந்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேசிக்கொண்டே வருகிறேன். அநேக தேவ ஊழியக்காரர்கள் உங்கள் மத்தியில் கடந்து வந்து இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறார்கள். இந்த வசனத்தில் பார்க்கும்போது பாவம் மன்னிப்பாகிய மீட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் மீட்படைய வேண்டுமானால், ரட்சிக்கப்பட வேண்டுமானால் பாவ மன்னிப்பாகிய, பாவ மன்னிப்பு ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த பெற்றிருக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த சந்தோஷம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் என்கிற அந்த அந்த தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். மன்னிப்பை குறித்து பேசும்போது நான் சொல்லட்டும், ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் சமூகத்தில் கடந்து போய் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறானே, ஆண்டவரே இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி ஒரு மனிதன் பாவ அறிக்கை செய்து உடைந்த இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அழுது மன்றாடி கேட்கிறானே, இந்த காரியம் இருக்கிறதே,
இந்த இப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்புக்காக சிலுவையை நோக்கி பார்த்து ஒரு மனிதன் ஜெபிக்கும்போது அந்த மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவ பாரம் மாறுகிறது, அவனுடைய இருதயம் லகுவாகிறது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான். இது மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை பலப்படுத்துகிறது. மனிதன் ஆண்டவரை நோக்கி, தெய்வத்தை நோக்கி தன் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது, கிருபையுள்ள என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே பாவங்களை மன்னிக்கிறார். அந்த மனுஷன் கர்த்தரோடு கூட நெருங்கி கிட்டி சேருகிற ஒரு உறவு, பிள்ளைகள் என்கிற அந்த உறவு, பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இது ஒரு மனிதன் தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பாவ மன்னிப்பு, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற காரியம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னிக்கிற காரியம் இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது முதலாவது மனுஷனுக்கும் கர்த்தருக்கும், ரெண்டாவது மனுஷனுக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லும்போது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைகளை, குற்றங்களை, அந்த மனிதனுக்கு இழைத்த துரோகங்களை மன்னித்து, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் நண்பனே, மன்னித்து விடுகிறேன் சகோதரனே என்று சொல்லி அந்த மனிதனோடு கூட அவன் மன்னிப்பை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்ளுகிறானே, இது ஒரு மன்னிப்பிலே ஒரு விதம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை உணர்ந்து, நான் உனக்கு விரோதமாக இப்படி பேசிவிட்டேன், உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்துவிடு என்று சொல்லி ஒரு மனிதனிடத்தில் போய் நேரடியாக கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்கிற அந்த காரியமும் மன்னிப்பாக இருக்கிறது. மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இந்த மன்னிப்பின் காரியங்கள் இருக்கிறபடியாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? தானியேலின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, தானியேல் 9:10 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 55:7 வாசித்து பார்க்கும்போது, அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மன்னிக்கிறதிலே தயை பெருத்தவராக இருக்கிறாராம். இப்படி வேத புத்தகம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது, இந்த வேத புத்தகம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்பட்ட வார்த்தைகளாகவும் இருக்கிறது. மனுக்குலத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற வார்த்தைகள் அடங்கின புத்தகமாகவும் இந்த வேத புத்தகத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிவருகிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பாக சிலுவையிலே மன்னிப்பை, சிலுவையிலே அந்த முழு மனுக்குலத்துக்கும் அவர் மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும்படி, பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தம்முடைய இரத்தத்தையே சிலுவையில் அவர் ஊற்றி கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், நாம் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த மாலை வேளையிலும் இந்த சிலுவை தியான கூட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில் அவர் மன்னித்து மனமிறங்கி தேவ பிள்ளைகளுக்கு செய்த ஒரு சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் நான் சொல்லிவிட்டு, அவர்களுக்கு கர்த்தர் அந்த அற்புதாணி, அவர்களுக்கு அந்த விடுதலையை கர்த்தர் செய்தார், தந்தாரே, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை, என்ன ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து வந்தது என்பதை குறித்தும் இந்த நாளிலே உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும்போது, மார்க் 2:5 இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு மனிதனை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, மன்னிப்பு, மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோம். இந்த சம்பவம் அநேகர் அறிந்திருக்கிறபடினால் அறியாதவர்களுக்கு நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். ஒருவரும் உள்ளே போக முடியவில்லை, வெளியே வர முடியவில்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஜனங்கள் அப்போ எல்லோரும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு திமிர்வாதக்காரனை 4
கட்டி கட்டிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள், ஒரு படுக்கையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு அவர்கள் முயற்சித்த போது அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே நுழைய முடியவில்லை. உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்கு மேலே திறப்பு உண்டாக்கி, ஒருவேளை அது ஓட்டு வீடோ அது கூரை வீடோ தெரியவில்லை, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வீட்டின் மேலே ஒரு திறப்பை உண்டாக்கி இந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டுக்கு மேலே இருந்து கயிறுகளினாலே இறக்குகிறார்கள். அப்படி அவர்கள் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை படுக்கையிலிருந்து அப்படியே இறக்குகிறார்கள். அப்பொழுது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தான் 5வது வசனத்தில் எழுதப்பட்டது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது என்று சொன்னது மாத்திரம் அல்ல, அவர் சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய அந்த பலகீனம் அவனுடைய சரீரத்திலிருந்து, திமிர்வாதம் அவனுடைய சரீரத்திலிருந்து மாறினது. 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் முன்பாக போனான் என்று சொல்லி 11வது வசனமும் 12வது வசனமும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திமிர்வாதம் இருக்கு, இந்த பலகீனம் இருக்கக்கூடிய திமிர்வாதக்காரன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது உடனே அவன் சுகமடைந்தான். சுகமடைந்தவனை ஆண்டவர் நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டு உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு நீ போ என்று சொன்னார். அவனை சுமந்து கொண்டு போனான். தேவப்பிள்ளையே, தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை மன்னிக்கும் போது என்ன நடக்கிறது? பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுகம், விடுதலை உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், இந்த திமிர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி, இந்த பலகீனம், இந்த கட்டுகளில் இருக்கிற இந்த மனுஷன், இவனை சுமந்து கொண்டு வந்தார்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இறக்கினார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த மகனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ என்று சொன்னபோது அவன் கடந்து போனான், சுகம் பெற்றவனாய் தன் படுக்கை சுமந்து கொண்டு போனான். இதை வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் எவ்வளவோ நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு பதில் வரவில்லையே. அநேக நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் வராமல் ஜெபத்துக்கு தடை இருந்து கொண்டிருக்கிறதே, ஜெபம் கேட்கப்படாதது போல் இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். தேவப்பிள்ளையே, நான் சொல்லட்டும், இயேசு கிறிஸ்து வண்டை நீங்கள் கடந்து போய் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்வீர்களேயானால், உடைந்த இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லுவீர்களேயானால், நான் சொல்லட்டும், பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற பலகீன கட்டுகளை, உங்கள் சரீரத்திலே காணப்படுகிற வியாதிகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்ற இன்றைக்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்காரர் அவர்கள் பிரசங்கத்தில் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஒரு சகோதரிக்கு கை, வலது கை நிமிர முடியாதபடிக்கு முடங்கி போயிருந்தது, அநேக நாட்களாகி முடங்கி போயிருந்தது. அவர்கள் கிறிஸ்தவ சகோதரி. அவர்கள் போய் ஒரு ஊழியக்காரனிடத்தில் ஜெபிப்பதற்கு கடந்து போகும்போது அவரை கூட்டி கொண்டு போனவர்கள் சொன்னாங்க, ஐயா எல்லா தெய்வத்துக்கிட்டையும் போயிட்டோம், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த ஊழியக்காரனை கண்டுபிடித்து கொண்டார், இவர்கள் பயர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. சரி, அந்த மகளிடத்தில் அந்த 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 ஊழியக்காரர் அந்த சகோதரிக்காக ஜெபித்த போது கர்த்தர் ஒரு சில காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், சகோதரியே, உன் சகோதரியை இன்னும் நீ மன்னிக்காமல் இருக்கிறாய். உன் சகோதரி ஜெபிக்கிற, வேதத்தை வாசிக்கிற, கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரிக்கு விரோதமாய் நீ போய் குறி சொல்லுகிற இடத்திலே, பில்லி சூனியம் வைக்கிற இடத்திலே, உன் சகோதரிக்கு விரோதமாய் நீ இந்த பில்லி சூனியம் வைத்து விட்டு வந்தாய். எனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த பாவங்களுக்காகவே, நீ செய்த அக்கிரமங்களுக்காகவே உன்னுடைய கை முடங்காதபடிக்கு அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இப்பொழுது உன்னுடைய சகோதரியினிடத்தில் நீ ஒப்புரவாவேன் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. வீட்டுக்கு போன பிற்பாடு உன் சகோதரியை சந்தித்து அவளோடு கூட நீ ஐக்கியப்படு.
என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அந்த சகோதரி அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த போது, ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது, அந்த சகோதரின் இடத்துல போய் மன்னிப்பு கேட்டு அவர்கள் தங்கள் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய ஐக்கியத்தை சரி செய்து கொண்ட போது, அநேக வருஷங்களாய் முடங்கி போய் கிடந்த கை நன்றாய் நிமிர ஆரம்பித்தது. அந்த வலது கையை பயன்படுத்த ஆரம்பித்தாள். இதை ஒரு ஊழியக்காரருடைய ஊழிய பிரசங்க நேரத்தில் சம்பவத்தை சொன்னதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இன்றைக்கும் ஒருவேளை அநேக நாட்களாய் அநேக வருஷங்களாய் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலகீனம் இருந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லி சொல்லுகிறாயோ, யாரை மன்னிக்காமல் இருக்கிறாய், யார் மீது கசப்பு இருந்து கொண்டு இருக்கிறது, யார் மீது நீ மன்னிப்பு யாரை மன்னிக்காமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு யோசித்துப்பார், இன்றைக்கு யோசித்துப்பார். ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை சரிப்படுத்து, உனக்கும் உறவுகளுக்கும் உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவை சரிப்படுத்து. ஆண்டவருடைய அற்புதத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் நேரமாய் இந்த நாள் நேரம் உனக்கு இருப்பதாக. எனவே தேவ பிள்ளையே, நான் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தபோது அவர் பாவங்களை மன்னித்து அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை சொல்லி அனுப்புகிறதற்குடைய காரணம் என்ன? இனி உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திமிர்வாதம் இப்படிப்பட்ட பலகீனம் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாத, இப்பொழுது பாவங்கள் எல்லாவற்றையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அனுப்புகிற அந்த வார்த்தையை நாம் பார்த்து அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே இப்பொழுதும் கூட வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த காணொலி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு மன்னிப்பார். அதே நேரத்தில் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தங்கள், இவர்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை சரிபடுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கே உங்களுடைய விடுதலையின் நாளாக இருக்கும், சுகத்தின் நாளாக இருக்கும். அல்லேலூயா. ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து மன்னிப்பினால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இன்னொரு நபரை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு நேராக வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களே ஆனால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8:11 வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8:11 ஒரு வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதுகிறார். ஒரு பெண்மணியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிபட்ட இந்த பெண்மணி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். திரள் கூட்டம் நிற்கிறது. கையிலே கல்லை வைத்து கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். அந்த விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட பெண்மணியும் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வந்து அவள் இயேசு கிறிஸ்து வந்து அந்த பெண்மணி நின்று கொண்டு இருக்கிறாள். சுற்றி நிற்கிறவர்கள் எல்லோரும் கற்களை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், மோசே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், விபச்சாரம் செய்கிற சிறியை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும், கல்லால் அடித்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் அந்த தண்டனையை கொடுப்பதற்கு ஆயத்தத்தோடு கூட நாங்கள் வந்துட்டோம். எனவே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி கேட்டபோது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரையில் உட்கார்ந்தவர் எழுதி கொண்டிருக்கிறார். அவர் தரையிலே உட்கார்ந்து குனிந்து எழுதி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய கற்களை கீழே போட்டுவிட்டு கடந்து போகிறாங்க. அவர்கள் கடந்து போகிறார்கள். வேதம் சொல்கிறது, பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் மட்டும் கையில் இருக்கக்கூடிய கல்லை போட்டுவிட்டு போனதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவர் எழுதின ஒரு வார்த்தை, சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை இவள் மேல் எறியட்டும். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் சிறியவர் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் கற்களை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. இப்பொழுது இயேசுவும் அந்த பெண்மணி மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் வாசிக்க கேட்டோம், நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை மகளே,
இனி பாவம் செய்யாதே, நீ போ என்று சொல்லி அந்த பெண்மணியை அவர் அனுப்பினதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளையே, இந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த பெண்மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை பெறாமல் இருப்பாள், இருந்திருப்பாளே. ஆனால் அவர்கள் துரத்தி கொண்டு வரும்போது அவள் ஏதாகிலும் ஒரு வீட்டுக்குள்ளே போய் புகுந்திருப்பாளே. ஆனால் அல்லது உறவினர்கள் சொந்தங்களை தேடிக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கடந்து போய் இருந்திருப்பாளே. ஆனால் அவள் ஜீவன் அவள் மறித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஏனென்றால் எல்லோரும் கற்களை வைத்து கொண்டு துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவள் வந்த இடம் எந்த இடம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம். அவள் வந்து அவள் பற்றி கொண்ட பாதம் எந்த இடம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை பற்றி கொள்கிறாள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்துவிட்டாள். அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்ததன் நிமித்தமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் அணுகாதபடி ஜாக்கிரதையாய் உங்களை காத்து கொள்ளுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவங்களை மறைத்தால் வாழ்வு இல்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஜப நேரத்தில் நீங்கள் கடந்து போகும்போது அந்த ஜப நேரத்துக்குள்ளேயே நீங்கள் கடந்து போகிற நேரத்தில் முழங்கால் படியிட்டு அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தத்தின் வல்லமை என்னை கழுவட்டும், இந்த நாளிலுக்கு உரிய பரிசுத்தம், இந்த நாளுக்கு உரிய ஓ ஹல்லேலூயா அந்த பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாகட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகட்டும், ஆண்டவரே சிறு சிறு குறைகளை குற்றங்களை என் ஆண்டவராக இயேசுவை நீர் மன்னியும் என்று சொல்லி இயேசுவை சந்தித்தால் உங்களுக்கு வாழ்வு. இயேசுவை சந்தித்தால் சந்தித்து ஆண்டவரிடத்தை அறிக்கை செய்துவிட்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினால் அது ஆசீர்வாதமான ஒரு காரியமாக ஜெப நேரமாக இருக்கும். தேவ பிள்ளையே, இந்த பெண்மணி இயேசுவின் இடத்துல வந்ததுனால தான் இவளுக்கு வாழ்வு கிடைத்தது. இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு வாழ்நாட்கள் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோட வந்தது நிமித்தமாக தான் அவளுக்கு நித்திய ஜீவனும் கிடைத்தது. எனவே இந்த மாலை வேளையிலும் உங்களை பார்த்து நான் சொல்லிக்கொண்டிருக்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாங்க. வந்து உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் உங்களுக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இந்த சத்தியத்தை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, என்னுடைய நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் கிறிஸ்தவள் அல்ல, என்னுடைய பாவங்களை இயேசு மன்னிப்பாரா, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாரா என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையோடு கூட நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயேயானால், இந்த காணொலி மூலமாக இந்த காட்சி இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயேயானால், நான் திரும்ப சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சனத்துக்காகவும் கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இரத்தம் சிந்தினார். முழு உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். எனவே உடைய பாவங்கள் செந்தூரம் போல இருந்தாலும் அதை உறைந்த பனி போல வெண் பஞ்சை போல மாற்றுகிற இயேசு கிறிஸ்து கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து மறக்கிற இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பாவங்களையெல்லாம் ஆழ்கடலில் தூக்கி எறிவேன், இனி அதை நினைக்க மாட்டேன் என்று சொன்ன என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தண்டையில் வந்து அந்த பெண்மணி போல நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்வீர்களே. ஆனால் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி மனம் மாறி கண்ணீர் வடித்து அறிக்கை செய்வீர்களே. ஆனால் உங்களுக்கு இந்த பூமியில் நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையும் இருக்கும், அதே நேரத்தில் நித்திய ஜீவனும் இருக்கும். எனவே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மனம் திரும்புவாயா, இயேசுவண்டை வருவாயா, கர்த்தரண்டை வருவாயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை இந்த மாலை வேளையிலும் அவர் மன்னிக்கிறதற்கு அவர் தயவு பெறுத்தவராக இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து நின்றபோது வாழ்வா அல்லது சாவா,
இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுக்கிறவர். சுற்றி நிற்கிற எல்லோரும் கற்களை வைத்து கொண்டு இவளை அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிற்கிறவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவளுக்கு வாழ்வு கிடைத்தது. இன்றைக்கும் உங்களை வாழ வைக்கிற இயேசு உங்களுக்கு வாழ்வு தருவார், உங்களை வாழ வைப்பார். மறந்து போகாதீர்கள். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது ஆசீர்வாதம், ஒரு திமிர்வாதக்காரன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, திமிர்வாதம் அவனுடைய சரீரத்திலிருந்து கடந்து போனது, நல்ல சுகம் பெற்றவனாய் கடந்து போனான். முதலாவது, பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாவங்களை மன்னித்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவர். ரெண்டாவதாக, பாவங்களை மன்னித்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு வாழ்வு தருகிறவர், ஜீவன் தருகிறவர். மூன்றாவதாக, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வீர்களே ஆனால் 34வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு சத்தம். தேவ பிள்ளையே, மூன்றாவதாக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதலாவது, திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்தார். ரெண்டாவதாக, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்ட அந்த பெண்மணியினுடைய பாவத்தை மன்னித்தார், வாழ்வு தந்தார், ஜீவன் தந்தார். மூன்றாவதாக, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்க்கும்போது, இவர்களுக்கு என்று சொல்லுகிறது யாரை குறிக்கிறது? யாரை குறிக்கிறது? அன்றைக்கு சிலுவையை சுற்றி நிற்கிறவர்கள், சிலுவையை சுற்றி நின்று இயேசு கிறிஸ்துவையும் அடித்தவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலே காரி துப்பினவர்கள், இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினவர்கள், அவர்கள் கைகளிலே கால்களே ஆணிகள் கடாவினவர்கள், இவர்கள் தான் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து ஒரு ஜபம் செய்கிறார். இவர்களுக்கு மன்னியும், அடித்தவர்களுக்கு மன்னியும், என்னை வேதனைப்படுத்தினவர்களுக்கு மன்னியும், என்னை அநிந்தை அவமானப்படுத்தினவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிற ஒரு வார்த்தை. அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மன்னிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு, இவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, யார் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் நன்மை கடந்து வரும். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உலகம் முழுவதிலும் 700 கோடிக்கு மேலாக ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த பூமியில் இருக்கிற, உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி ஜனத்துக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார். இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே. இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுற்றி நின்றவர்களுக்கும் சரி, இன்று வரைக்கும் 700 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் சரி, ஆண்டவருடைய வருகை தாமதமானால் இன்னும் எத்தனை கோடி ஜனங்கள் பிறக்கப் போகிறார்களோ அவர்களுக்கும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவராகவே இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் மாறுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு உரியவனாய் மாறுகிறான். என்னுடைய வாழ்க்கையிலும் 1989வது வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சபையில் இருந்த நான், என்னை கர்த்தர் கிருபையாய் சந்தித்தார். 89வது வருஷம் வரைக்கும் ஒரு பெயர் கிறிஸ்தவன், ஒரு ஏமாற்றுக்காரன், பாவங்களை உள்ளே வைத்து கொண்டு மறைந்த ஒரு வாழ்க்கை, வெளி உலகத்துக்கு நல்லவனைப் போல நடித்த ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த நாட்களில்
நாங்கள் செய்த ஒரு நானும் என்னுடைய சகோதரன் என்னோடு உடன் பிறந்த ஒரு சகோதரனும் இணைந்து ஒரு தொழில் செய்த ஒரு டிரான்ஸ்போர்ட் லாரி வைத்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வைத்து ஓட்டி கொண்டிருந்தோம். அந்த தொழில் செய்த அந்த தொழிலில் பயங்கரமான நஷ்டம், பயங்கரமான நஷ்டம். அந்த லாரி நாங்கள் வாங்கி எங்கள் கைக்கு வந்த பிற்பாடு ரெண்டு முறை அந்த அது விபத்துக்குள்ளானது. பயங்கரமான ஆயிரங்கள், பல ஆயிரங்கள் அதற்காக செலவிட்டோம். என்னுடைய தகப்பனார் சம்பாதித்து வைத்த சொத்துக்கள் அநேக இடங்களை விற்று அதற்கு நாங்கள் செய்து பார்த்தாலும் கொஞ்சமும் முன்னேறவில்லை. 88வது வருஷம் அந்த லாரி அந்த பிஸ்னஸ் எல்லாம் முடங்கி போனது, மூழ்கி போனது ஒன்றுமில்லை. 88வது வருஷம் இந்த டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் அன்று நான் அழுது கொண்டிருந்தேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டா, ஒரு எதிர்காலம் உண்டா என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருந்தேன். அந்த நாட்களில் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு சத்தம், இந்த பூமியில் நீ எதற்காக வாழ்கிறாய், எல்லாம் அனுபவம் எல்லாம் முடிந்து போனதே, நீ எதற்காக இந்த பூமியில் வாழ வேண்டும், உன்னுடைய ஜீவனை விட்டுவிடு, ஏதாகிலும் உன்னுடைய பாய்சன் வாங்கி சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்க. இந்த சத்தம் தான் என்னுடைய காதுகளில் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கும். என்னுடைய நண்பனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன், எனக்கு வாழ பிடிக்கலை, வாழ பிடிக்கலை, நான் சாக போகிறேன், இனி எனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கலை என்று சொல்லி நான் சொல்லிக்கொண்டிருந்த நாட்கள். அப்படி இருந்த அந்த நாட்களில் என்னுடைய நண்பன் ஒருவன் சொன்னான், என்னுடைய சொந்த ஊரில் இந்த திருச்சியில் நீ இருந்தீன்னா அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பேன், எனவே நான் சென்னைக்கு நான் உன்னை கூட்டிக் கொண்டு போகட்டும், உனக்கு நல்ல ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி தரட்டும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தான். அவனால் முடிந்த உதவிகளை எனக்கு செய்துவிட்டு கடந்து போனான். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாததுனால, அவருடைய கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாததுனால, பாவங்கள் மன்னிக்கப்படாததுனால என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. திரும்பவும் கவலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் 1989வது வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே நான் கடந்து போனேன். அந்த நாட்களிலே செய்தி கொடுத்த அந்த தேவதாசன், தேவ மனிதன் அவர் பேசின வார்த்தைகளெல்லாம் எனக்காகவே வந்தது போல இருந்தது. கண்ணீரோடு அந்த வார்த்தைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு, இயேசுவே இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பாவங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட, பாவங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு அகற்றப்பட, அந்த சிலுவை அன்றை அந்த சகோதரன் அந்த ஊழியக்காரர் நடத்தின போது நானும் முழங்கால் படியிட்டு கதறினேன், ஆண்டவரே நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தோம், வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரை ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டு நல்லவனை போல நடித்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை, இன்றைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவராக இயேசுவே நீர் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி நான் கதறின போது, இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் என் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே வந்தது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுத்த நான் வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தேன். என்னுடைய 28வது வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையை என் ஆண்டவர் தலைக்கச் செய்தார். அதற்கு பிற்பாடு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்து அருமையான மூன்று பிள்ளைகளை, பிள்ளை செல்வங்களை கர்த்தர் தந்து இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட மகாபரிதான சிலாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதை நான் நினைக்கும் போது, அந்த பாவ மன்னிப்பு, கர்த்தரின் பாவங்களை மன்னிக்காமல் இருந்திருந்தால் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றிருக்க முடியாது என்பதை மாத்திரம் திட்டமும் தெளிவுமாய் நான் சொல்ல முடியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். பாவங்களை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை மறைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்வடைய முடியாது, வாழ்வடைய முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் இனி வாழ்வு இருக்கிறதா என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் கதறிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து எனக்கு வாழ்வு தந்தார். என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையில் அவர் ஒளியேற்றினார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசுவை என் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்ட போது உள்ளத்துக்குள்ளே இருந்த இருளின் வல்லமைகள் விலகி போனது. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வெளிச்சவனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தது. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும்
இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 59வது வருஷம் 59வது வயது எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்தோஷம், என் ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறபடியினால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தெய்வப்பிள்ளையே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னாரே, அந்த இவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் இருந்தபடியினால்தான் என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சித்தார், உடைய பிள்ளையாகி மாற்றினார். எனவே வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:29, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆகியிருக்கிறார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுக்குளம், இந்த பூமியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய 700 கோடி ஜனங்களுக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பை அவர் ரட்சிக்கப்படுவதற்கு வழியை வாசலை அவர் திறந்து வைத்து விட்டார். எந்த மனிதன் அந்த சிலுவை அண்டை போய் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கூப்பிடுகிறானோ, கதறுகிறானோ, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவார், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தருவார். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது இந்த இருதயம் லெகுவான ஒரு இருதயமாய் மாற்றப்பட்டதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். தெய்வ பிள்ளையே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தது பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்ட அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கையும், அது மாத்திரமல்ல இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ளுவதற்காகவே இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பாரத்தோடு. தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார், அதன் நிமித்தமாக முழு உலக ஜனமும் ரட்சிக்கப்பட, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட, மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்து முழு உலக ஜனத்துக்கும் அவர் கிருபை செய்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி சொந்த பிள்ளையாய் மாற்றப்பட்டபடியினால்தான் உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த மன்னிப்பு மன்னிப்பு எப்படி திமிர்வாதக்காரனுக்கு ஒரு பெரிய விடுதலையையும் சுகத்தையும் தந்ததோ, அதுபோல கர்த்தர் இந்த நாளிலும் மன்னிப்பு உங்களுக்கு சுகத்தையும் விடுதலையையும் தரும். அந்த பாவ மன்னிப்பு எப்படி அந்த பாவத்தில் பிடிபட்ட அந்த பெண்மணிக்கு ஜீவனை தந்ததோ, ஒரு புது வாழ்வை தந்ததோ, அதுபோல உங்களுக்கும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்கிற அந்த மன்னிப்பு நிமித்தமாய் ஜீவனையும் வாழ்வையும் கர்த்தர் தருவார். மூன்றாவதாக, முழு உலகத்துக்காகவும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு சொன்னாரே ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அந்த இவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில், அந்த கூட்டத்தில் ஆண்டவரே நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நான் என்னை அர்ப்பணித்ததினாலே இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இவர்களுக்கு என்று சொன்ன அந்த வார்த்தையை அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றுவார்.
ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே கண்களை மூடி, நீங்கள் இருக்கிற இடத்தில், நீங்கள் அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தம், ஓ ஹல்லேலூயா, உங்களை கழுவி உங்களை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, இயேசு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி சுத்திகரிக்கிற தேவனவர். ஓ ஹல்லேலூயா, தேவப்பிள்ளையே, எங்கோ நீ அழிந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, பாவ மன்னிப்பை தேடி. ஓ நடை நடையாய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறாயோ. ஓ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உனக்குள்ளே உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒரு காலத்தில் நான் அப்படித்தான் அழைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன். ஓ என் நேசர் தேடி வந்தாரே, எனக்கு விலையேறப்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்தாரே. இயேசுவை நோக்கி பார்த்து, சிலுவையை நோக்கி பார்த்து, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என்னே சேர் தேடி வந்தீர். சொல்லுங்க, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன், என்னே சேர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. உந்தன் கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தவர் இயேசு, என் வாழ்க்கையை மாற்றினவர் இயேசு, அந்த இயேசுவை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், இனி அடுத்து நான் என்ன செய்வது என்று சொல்லி, நான் வாழ்வதை விட சாவது மேல் என்று அப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட இந்த காணொளி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசு, என்னை வாழ வைத்த என் ஆண்டவராகிய இயேசு,
உனக்கும் வாழ்வு கொடுப்பார், உன்னையும் வாழ வைப்பார். என் ஆண்டவராக இயேசு உனக்கு நேராக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும்? வேலை இழந்திருக்கிறேனே, தொழிலே நஷ்டப்பட்டு இருக்கிறேனே, என்னுடைய குடும்பத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பாரத்தோடு கூட இந்த சிலுவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஓ நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, ஓ ஹாலேலூயா, இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாலேலூயா காருண்யம் உங்களை தேடி, இப்பொழுது உங்களை தேடி உங்கள் அருகில் ஹாலேலூயா அவருடைய அன்பு கடந்து வந்திருக்கிறது. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுவீர்களா? இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி கூப்பிடுவீர்களா? இயேசுவே எனக்கு இரக்கம் செய்யும் என்று சொல்லி கூப்பிடுவீர்களா? இயேசு கிறிஸ்து, ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு இரக்கம் செய்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு ஒரு புது வாழ்வை என் ஆண்டவராக இயேசு தர வல்லவராக இருக்கிறாரே. அந்த சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசையான்னு சொல்லுங்க. இயேசுவே கண்ணீரோடு கூட, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும் ஆண்டவரே கர்த்தர் கிருபையாய் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா நீர் சந்திப்பீராக. நம்முடைய அன்பு அவர்களை சந்திக்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுதே நம்முடைய கல்வாரி அன்பு, கல்வாரி காட்சி நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக கடந்து வந்து இயேசு கிறிஸ்துவை கண்ணீரோடு கூட பிடித்து கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வு அவருடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஆதி அன்பை இழந்து விட்டேன் என்று சொல்லி, ஜப ஜீவியத்தை இழந்துட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீயும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாயா? நீயும் இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? அந்த இரட்சகரை நோக்கி பார்த்து கூப்பிடுவாயா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு வாழ்வு தருகிறவர், இயேசு கிறிஸ்து இன்றை உன்னை வாழ வைக்கிறவர். அவருடைய சமூகத்துக்கு நீ கடந்து வந்து இயேசுவே என்று சொல்லி கூப்பிடும் போது அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உனக்குள்ளே தந்து, ஓ உன் பாவங்களை எல்லாம் அவர் கழுவி சுத்திகரித்து உன்னை வாழ வைக்கிறவர், உன்னை வாழ வைப்பார். கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல சுகம், சரீரத்தில் நாள்பட்ட வியாதிகள், பலகீன கட்டுகள், பொல்லாத பிசாசினுடைய கட்டுகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு ஆண்டவரே அது ஆண்டவரே அகன்று போவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. திமிர்வாத காரனுக்கு ஒரு அற்புதம் செய்தவர், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தனில் செய்து கட்டுகளை அறுத்து நுகங்களை முறித்து, ஓ ஹல்லேலூயா, சமாதான சந்தோஷமான வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஓ ஹல்லேலூயா, பாவ பாரத்தோடு கூட ஓ இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என் பாவங்களை மன்னிக்க யார் உண்டு என்று சொல்லி, ஓ ஹல்லேலூயா, நம்முடைய ஓ கேட்டுக்கொண்டிருக்கிற அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஓ இன்றைக்கு ஒரு ஹல்லேலூயா பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் தருவீராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என் அன்னைக்கு வாருங்களான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னவர், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை கர்த்தர் தருவீராக. பாவங்களுடைய இருதயத்தை விட்டு கடலுக்கு அகன்று போகட்டும். ஒரு பெரிய சமாதான சந்தோஷமுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய கரம் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக, விடுதலை வாழ்க்கையை கர்த்தர் தருவீராக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, தேவ கிருபை வெளிப்படுவதாக. உம்முடைய கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும், கிருபை தாரும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட, ஆண்டவரே இந்த காணொலி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தர் விடுதலையை தந்து, சுகபலனை தந்து, ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கர்த்தர் தந்து உடைய பிள்ளைகளை நீர் நடத்தும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களை அர்ப்பணித்த தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போங்க. எங்களுடைய ஆலயம் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்கிறது. எனவே அருகில் இருப்பீர்களே ஆனால் இந்த ஆலயத்துக்கு வாங்க. வெளி தேசங்களில் இருப்பீர்களே ஆனால் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆலயத்துக்கு கடந்து போங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க, கர்த்தரை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினத்திலும் கூட சிறுவை தியான கூட்டத்தினுடைய கடைசி நாள் செய்தி இருக்கும். எனவே நாளைய தினம் சரியாக 5:30 மணிக்கெல்லாம் இந்த சிலுவை தின கூட்டங்கள் ஆரம்பமாகிடும். எனவே யூடியூப் சேனல் இந்த செய்தியை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக போகிறோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை கொண்டாலும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் உடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.